ஒரு சின்ன பிளாட்டில் எப்படி ஒரு ரொம்ப ஸ்பேஷியஸ் ஹவுஸ் டிசைன் பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் ஹவுஸ் இஸ் கால்டு ஹவுஸ் ஆஃப் காம்போசிஷன்ஸ். இது மதுரையில் இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, ஐ எம் தமீம் அன்சாரி ஃப்ரம் அன்சாரி ஆர்கிடெக்ட்ஸ். ஹவுஸ் ஆஃப் காம்போசிஷன்ஸ் மதுரையில் இருக்க ஹவுஸ் இது. இந்த ஹவுஸில் ஒரு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்பேக்ட் பிளாட்டு, ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் தான் ஒரு கிரவுண்ட் பிளாட்னு நம்ம சென்னையில் சொல்லுவோம். ஸோ அந்த பிளாட்டில் இவ்வளோ ஸ்பேஷியஸான ஹவுஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இது ஒரு கிரவுண்ட் பிளாட் அப்படிங்கிறத நம்ப மாட்டாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இது இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து உள்ளே போன உடனே சொல்லுவாங்க. அது ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன பிளாட்ஸில் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னு சொன்னால், கிரவுண்ட் ஃப்ளோரில் கம்ப்ளீட்டாக ஸ்டில்ட் கான்செப்டில் ஓப்பனாக விட்டுறோம் பார்க்கிங். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸில் வந்து மூணு கார் பார்க்கு, ரொம்ப ஸ்பேஷியஸ் மூணு கார் பார்க் கிடச்சிருக்கு. அது தவிர ஒரு மல்டிபர்பஸ் ஹால் ஒன்று இருக்குது, அது ஹோம் தியேட்டராக யூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்குது, ஒரு வித் அட்டாச்டு டாய்லெட், ஒரு ஸ்பேஷியஸ் கெஸ்ட் பெட்ரூம், ப்ளஸ் ஒரு சர்வெண்ட்டு தங்கி அங்கேயே தங்கி இருக்கிற மாதிரி ஒரு சர்வெண்ட் அக்காமடேஷன், ஒரு ஃபேமிலியோடு தங்கலாம், ப்ளஸ் சர்வெண்ட் டாய்லெட் ப்ளஸ் டிரைவர்ஸ் டாய்லெட். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துடுது. அதனால் வந்து உங்களுக்கு என்டர் பண்ணும்போதே ஒரு ஸ்பேஷியஸ் ஃபீலிங்கும் இருக்கும், ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் ஏறுறதுக்கு ரெண்டு படி இருக்குது. ஒன்று அவுட் சைட்லேருந்து டைரெக்டாக நீங்கள் வர்ற மாதிரி படி, அது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹாலோடைய ஹாலில் வந்து உங்களுக்கு லேண்ட் ஆகும். அந்த படி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு ட்ரிக் ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த படியில் வெளியிலிருந்து நீங்கள் வரும்போது அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஹால் போர்ஷனை டவுன் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 3 feet வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஹவுஸை விட டவுனாக இருக்கும் அந்த ஹால். இதில் ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குங்க. நீங்கள் அந்த படியில் ஏறும்போது வந்து ஒரு பெருசாக ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏற மாதிரியே தெரியாது, ஆல்மோஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த படி நாங்கள் டிசைன் பண்ண விதமே பார்த்தீங்கன்னா, லெவல் டிஃப்ரென்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து ஏறும்போது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லேண்டிங் ஸ்பேஸ் கொடுத்து அதில் போய் ஏறும்போது உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபீலிங் மாதிரியே இருக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்காது. ப்ளஸ் ரெண்டாவது அட்வான்டேஜ், அந்த ஹால் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக நீங்கள் என்டர் பண்ண உடனே, ஏன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக தெரியும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஹாலோட ஹைட் வந்து ஆல்மோஸ்ட்டு 14 feet ஹைட் ஆயிடுது. அதனால் ஆல்மோஸ்ட் 1.5 feet, ஆல்மோஸ்ட் 1.5 floor ஹைட் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒரு ஸ்பேஷியஸ் லுக்கு கொடுக்குது இந்த ஹவுஸுக்கு. ஸோ இதுதான் மெயின் அட்ராக்ஷனோட இந்த ஹவுஸோட காம்பேக்ட் பிளாட்டாக இருந்தாலும் இது நல்ல பெரிய ஹவுஸாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு சொன்னால், இந்த ஹால் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நாங்கள் வெளியிலேருந்து ஒரு படி ஒன்று கொடுத்துருக்கோம். உள்ள இன்னொரு படி வந்து மெயினாக உள்ளே ஒன்று இருக்குது. அந்த ஸ்டேர்கேஸ் வந்து நீங்கள் காரை கொண்டு வந்து நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க் பண்ணிங்கன்னு சொன்னால் அதிலேருந்து பக்கத்துலேயே ஒரு லாபி இருக்கும். ஸோ மழையாக இருக்கும் போது நீங்கள் அந்த வெளியில் இருக்க அவுட் சைட் ஸ்டேர்கேஸை யூஸ் பண்ண முடியாது. அது தவிர யாராவது வயசானவங்க வந்தாங்கனாலும் அந்த இன்சைட் ஸ்டேர்கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லாபி ஓட டோர் இருக்குது கீழே, அந்த லாபி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, ஸ்டேர்கேஸ் இருக்குது. ஸோ இந்த இன்சைட் ஸ்டேர்கேஸில் நீங்கள் அப்படியே ஏறி வந்தீங்கன்னு சொன்னால் மேலே இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹாலுக்கு இன்சைட் ஸ்டேர்கேஸ்லேருந்து வரலாம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹால் ஹைட்டு குறைச்சதுனால இன்சைட் ஸ்டேர்கேஸ்லேருந்து வந்தீங்கனாலும் ஜஸ்ட் 1 flight தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏறுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கீழேருந்து மேலே ஏறி வரும்போது, லாபியிலேருந்து மேலே வரும்போது அந்த வாலே வந்து பியூட்டிஃபுல்லாக ஸ்லேட் ஸ்டோன் ஃபினிஷில் ட்ரீட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அங்கங்கே கன்சீல்டு லைட்டிங் வித் அப் அண்ட் டவுன் லைட் வச்சு, கொஞ்சம் பிளான்ஸ் வைக்கிற மாதிரி உடன் ஷெல்ஸ் வச்சு அந்த ஏரியாவே ரொம்ப ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே ஏறி வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உள்ளே நுழைஞ்ச உடனே ஹால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 1.5 floor ஹைட்டு. ஸோ அந்த ஹாலோட மெயின் அட்ராக்ஷன் டிவி. டிவியை சுற்றி புட்ஷர் கிளாஸில் டிசைன் பண்ணியிருக்கோம். தட் பிரிங்ஸ் இன் லாட் ஆஃப் லைட் இன் டு த ஹால். அதுக்கப்புறம் ஹாலோட ஒரு சைடு வால் வந்து ஜஸ்ட் ஒரு டிசைன், அழகாக ஒரு பேனலிங் வித் ஷெல்ஃபிங் டிசைன், உடன் ஒர்க்லேயும் ப்ளஸ் டெக்கரேட்டிவ் பேனல் வச்சும், ஸோ ஒரு சில்வர் தீமில் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஹவுஸோட எக்ஸ்டீரியர் இப்போ பார்க்கலாம். இந்த ஹவுஸோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வாய்ட் அண்ட் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வாய்ட் ஸ்பேசஸ் வச்சு கம்போஸ் பண்ணியிருக்கோம். வி ஹவ் ஆல்சோ யூஸ்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் லைக் ஃபண்டர்மேக்ஸ் கிளாடிங், ஸ்டோன் ஃபினிஷஸ், கிளாஸஸ், ஒயிட் கலர் வால்ஸ், இதெல்லாம் வச்சு கம்போஸ் பண்ணதுனால வி கால் இட் ஹவுஸ் ஆஃப் காம்போசிஷன்ஸ். இந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் வாய்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்
இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஐட்டம்ஸ் நிறையா வச்சு கம்போசிஷன் அச்சீவ் பண்ணதுனால வி கால் இட் ஹவுஸ் ஆஃப் கம்போசிஷன்ஸ். இந்த ஹவுஸோட எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சம் ப்ரொஜெக்டிங் சர்ஃபேசஸ், ஒரு கிளாஸ் பாக்ஸ் ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி இருக்கும். தெர் இஸ் ஆக்சுவலி தி பெட்ரூம் ஃபோர் இன் த செகண்ட் ஃப்ளோர். அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வால்யூம் ஆஃப் பாக்ஸ் ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வாய்ட் ஸ்பேஸு. ஸோ இதெல்லாம் கம்போஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் கம்போசிஷன்ஸ்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கிறதுனால வி கால் இட் ஹவுஸ் ஆஃப் கம்போசிஷன்ஸ். இது கார்னர் பிளாட்டாகவும் இருக்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எலிவேஷன் வந்திருக்கு. ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் கம்போசிஷன் அச்சீவ் பண்ணியிருக்கோம் யூஸிங் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற படியில் நீங்கள் மேலே ஏறி போகும்போது ஒரு அழகான பர்கோலா ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். அது வந்து தட் இஸ் ஆல்சோ கவர்ட் வித் கிளாஸ், ஸோ தட் கிவ்ஸ் சம் ரெயின் ப்ரொடெக்ஷன் டு தி எக்ஸ்டீரியர் ஸ்டேர்கேஸ். இந்த காம்பவுண்ட் வால், ஹவுஸோட காம்பவுண்ட் வாலில் கொஞ்சம் ரஸ்டிக் ஸ்டோன் ஃபினிஷஸ் அண்ட் ஸ்லேட் ஸ்டோன் ஃபினிஷ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கம்போசிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மெயின் லிவிங் ரூமோட ஒரு சைடு இருக்கிற ட்ரீட்மெண்ட், அந்த டெக்கரேட்டிவ் பேனல் சிஸ்டம், டெக்கரேட்டிவ் பேனல் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் மேலே சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு ஹோமோஜினியஸ் லுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஹால்லேருந்து ஒரு 5-6 படி ஏறுனீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் லெவல் டைனிங் லெவல். ஸோ இதுதான் மெயின் லெவல் ஆஃப் த ஹவுஸ். இதிலேருந்து உங்களுக்கு டைனிங்லேருந்து ஒரு கிச்சனுக்கு போகிற வழி இருக்குது, ப்ளஸ் ஆல்சோ இன்னும் ஒரு பெட்ரூம் இருக்குது, ப்ளஸ் டைனிங்கோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி ரூம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரே லெவலில் இருக்குது, ஹால் மட்டும் டிஃப்ரெண்ட் லெவல். இந்த டைனிங் ரூம் பார்த்தீங்கன்னா சின்ன ரூமாக இருந்தாலும் பட் கோசியாக கம்ஃபர்டபுள் ரூமாக இருக்கும். இதோட ஒரு சைடில் லிஃப்டோட ப்ரொவிஷன் இருக்குது. இந்த லிஃப்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிஃப்டோட என்ட்ரன்ஸ் ரொம்ப நேரோவாக தெரியாமல், யூஸ்வலாக லிஃப்டோட என்ட்ரன்ஸ் ஸ்ட்ரைட்டாக நேரோவாக இருக்கும், அப்படி இல்லாமல் ஒரு ஷாம்ஃபர் கொடுத்து அந்த ஷாம்ஃபரை வந்து ஒரு உடன் பேனலிங்கோட பியூட்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் லிஃப்ட் வந்து ஒரு கன்ஜஸ்டட் ஃபீலிங் இருக்காது. ஏன்னா லிஃப்ட்லாம் வந்து ஹோமில் இருக்கிற லிஃப்ட்லாம் ஒரு சின்ன சைஸ் தான் இருக்கும், காம்பேக்ட் லிஃப்ட் தான் இருக்கும். ஒரு 2-3 பேர் ஏறி நின்னாலே உங்களுக்கு இடம் பத்தாது அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி ஷாம்ஃபர் கொடுத்து ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அந்த என்ட்ரன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த டைனிங் ஹாலோட ஒரு சைடு ஒரு வாஷ் பேசினோட ஒரு சின்ன ஒரு க்ராக்கரி ஷெல்ஃப், க்ராக்கரி யூனிட் கொடுத்துருக்கோம். வி ஆல்சோ கால் இட் பேண்ட்ரி கவுண்டர். அந்த பேண்ட்ரி கவுண்டரில் வந்து நீங்கள் ஏதாவது கிச்சன்லேருந்து குக் பண்ணிவிட்டு ஒரு ஐட்டம் வைக்கலாம், ப்ளஸ் இந்த பிளேட்ஸ் இந்த மாதிரி க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு, ப்ளஸ் டெக்கரேட்டிவாக கொஞ்சம் நல்ல அழகான க்ராக்கரி வேர்லாம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டைனிங்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல் பால்கனி கூட இருக்குது. அது தவிர இந்த டைனிங்லேருந்து ஒரு பெட்ரூம் அண்ட் கிச்சனுக்கு போகிற வழி இருக்குது. கிச்சனுக்கு போகிற டோர் வந்து கிளாஸில் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா கான்டெம்பரரி ஸ்டைலில் பண்ண கிச்சன் தான். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு நல்ல அழகான கிளாஸ் கேபினட்ஸ் மேலே ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பேஜ் கலர், இதுதான் மெயின் தீம் கிச்சனுக்கு. யூ ஷேப்டு கிச்சன் இது. கிச்சனோட வால்ஸ்லாம் வந்து கேபினெட்டுக்கும் ஃப்ளோர் கேபினெட்டு வால் கேபினெட் நடுவில் இருக்க வால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் டெம்பிள் ஒயிட் அப்படிங்கிற வந்து ஆர்டிஃபிஷியல் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் க்ளீனிங் அண்ட் மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் லார்ஜ் ஸ்லாப்ஸ் அது, அதனால் வந்து உங்களுக்கு ஜாயின்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்காது, ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இந்த என்டையர் ஹவுஸோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா பிரிஷியா அரோரா அப்படிங்கிற இட்டாலியன் மார்பிள். ஸோ அந்த மார்பிள் லே பண்ணியிருக்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் பியூட்டிஃபுல் லேயிங் டீம்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து லே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாயிண்ட்டே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி பேப்பர் ஜாயிண்ட். ஸோ நீங்கள் உட்காந்து கீழே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஜாயிண்ட் இருக்கிறது தெரியாது, அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ஜஸ்ட் சீம்லெஸ் அப்பியரன்ஸாக இருக்கும் அந்த மார்பிள். ஸோ ஆல்சோ இந்த பிரஷ் ஆரோராங்கிறது நார்மல் மார்பிள் கிடையாது, ஒரு ரொம்ப லைட் கலரெல்லாம் இருக்காது, கொஞ்சம் ஒரு டிசைன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து அது ஹவுஸ் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதையே வந்து ஒரு தீமாக வச்சு நாங்கள் இன்டீரியர் டிசைன் பண்ணதெல்லாம் அதை ஒரு இதிலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மார்பிளுக்கு சூட்டபுளாக வர்ற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன அழகான ஒரு ஸ்டடி கம் பூஜா ரூம் இருக்குது. அந்த பூஜா ரூம் அந்த ரூம் ஸ்டடி ரூமோட ஒரு கார்னரில் ஒரு சின்ன பூஜா நிஷ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பூஜா நிஷோட கான்செப்ட் என்னென்னு சொன்னால் ஒரு பின்னாடியே வந்து ஒரு வுட் ஒர்க் பேனலிங் கொடுத்துருக்கோம். அந்த வுட் ஒர்க் பேனலிங் சீலிங்கோட சேர்த்து கண்டினியூ ஆகும். ப்ளஸ் ஒரு அழகான ஒரு சிட்டிங் விண்டோவை கொடுத்துருக்கோம். அந்த சிட்டிங் விண்டோ ஃப்ரண்ட் ரோட் ஃபேஸிங்கில் இருக்குது. தட் பிரிங்ஸ் இன் லாட் ஆஃப் லைட் இன் டு த ஸ்டடி ரூம். அந்த சிட்டிங் விண்டோவில் ஒரு குஷன் சீட்டிங் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அது கீழே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஒரு சைடில் ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டடி ரூமில் ஸ்டடி டேபிள் இருக்குது. இந்த ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது, பெட்ரூம் நம்பர் 1. இந்த ரூம் வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம் தான் ஆக்சுவலாக. இதோட ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வால்பேப்பர்ஸ் இதில் கோல்டு ஃபினிஷில் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஒரு சின்ன டிவி யூனிட் இருக்குது. அந்த டிவி யூனிட்டோட வால் ட்ரீட்மெண்ட் அப்படியே மேலே சீலிங் வரைக்கும் கண்டினியூ ஆகி ஆப்போசிட்டில் இறங்கி அது ஒரு ஸ்டடி டேபிளாக மாறும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர். இந்த ரூமோட ஒரு வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிவி யூனிட் இருக்குது. அந்த டிவி யூனிட்டோட ஒரு உடன் பேனலிங் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த உடன் பேனலிங் சீலிங்கில் கண்டினியூ ஆகி அப்படி ஆப்போசிட் வாலில் கீழே வரைக்கும் இறங்கும். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர். அது தவிர இந்த ரூமில் ஒரு
அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. இந்த டாய்லெட்டு இந்த ஹவுஸ் இதில் இருக்கிற எல்லா டாய்லெட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்ஸ்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபினிஷில் ஜஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வெறும் வால் டைல்ஸாக இல்லாமல் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்டென்சிவாக. ப்ளஸ் வந்து ட்ரை பாத்ரூமாகவும் இருக்கிறதுனால நிறையா வுட்டு ட்ரீட்மெண்ட்டும் வால் பேனலிங்கில் பண்ணியிருக்கோம். எங்கெங்கே வந்து தண்ணி நிறையா தெறிக்க முடியாதோ அந்த இடத்துல வுட்டு ட்ரீட்மெண்ட் வித் அழகாக நிஷஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஆல்சோ டைல்ஸும் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் எல்லா டாய்லெட்ஸுமே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொன்று, இந்த ஹால் கம் டைனிங்கில் முக்கியமாக வாலில் நிறையா வந்து இட்டாலியன் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து எல் ஷேப்டு வால், ஸ்டேர்கேஸ்லேருந்து அப்படியே வந்து கிச்சனுக்கு பெட்ரூமை கனெக்ட் பண்ணுற வால், ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தியான இடம். இந்த ஏரியாவிலலாம் வந்து ஜனங்க நடந்து போகும்போது கை வாலில் கை வாலில் கை வச்சுட்டே போவாங்க, அழுக்காகும். ஸோ அதனால் மெயின்டெனன்ஸ்க்காக மெயினாக நாங்கள் பியூட்டி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் இல்லை, இந்த இட்டாலியன் வால் கிளாடிங் இட்டாலியன் மார்பிளில் கொடுக்குறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு சொன்னால் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் வால் ஃபுல்லாக ஸ்டேர்கேஸோட வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் இட்டாலியன் வால் கிளாடிங் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பர்மனெண்ட்டாக வந்து ரெகுலராக பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் செகண்ட் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வால்ஸ்லேயும் கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரெண்டு அட்வான்டேஜ், ஒன்று மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்னொன்று ஒரு ரிச்னஸ் கொடுக்குது என்டையர் ஹவுஸுக்கு. செகண்ட் ஃப்ளோரில் பெட்ரூம் 2 முக்கியமான ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி நிஷ், அந்த ஸ்டடி டேபிளில் அதில் வச்சு ஒரு கொஞ்சம் ஒரு செப்பரேட் ஏரியாவை அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸ்டடிக்கு ஒரு ப்ரைவசி கொடுக்குறதுக்காக. ப்ளஸ் ஆல்சோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் சிட் அவுட் ஒன்று இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் கிளாஸ் வால் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து பார்க்கும்போதே நீங்கள் ஒரு சிட் அவுட்டில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பெட்ரூமோட தீமும் பார்த்திங்கன்னா பிளாக் கலர், கிளாசி பிளாக் கலர், கிளாசி பிளாக் கலர் லேமினேட் அண்டு கிளாசி பிளாக் கலர் கொரியன், அதுக்கப்புறம் வெனியர் ஃபினிஷ், வால்நட் வெனியர் ஃபினிஷ், இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த ஒரு எல் ஷேப்டு கார்னரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த எல் ஷேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் மெர்ஜ் ஆகி வந்திருக்கும். அது தவிர இதில் ஒரு கிளாஸ் டோர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளாஸ் டோர் லீட்ஸ் டு தி ட்ரெஸ்ஸிங் ரூம். இட்ஸ் லைக் அ வாக்இன் க்ளாசெட், அந்த வாக்இன் வார்ட்ரோப் வந்து உள்ளே இருக்குது. உள்ளே போனீங்கன்னா நல்ல அழகான பெரிய ஸ்லைடிங் வார்ட்ரோப் அது. அந்த ஸ்லைடிங் வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸிங் ரூம் பக்கத்தில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. அந்த டாய்லெட்டும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக மேஜர் ஏரியா இஸ் கவர்ட் பை மார்பிள் ஃபினிஷ் அண்டு உடன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஷவரில் மேலேருந்து வர மாதிரி சென்ட்ரலாக ரெயின் ஷவர் அப்படியே சீலிங்கோட ஃப்ளஷாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே வந்து ஹீட்டரை கன்சீல் பண்ணியிருக்கோம் ஃபால் சீலிங்கில். ஸோ அதனால் ஒரு அழகான அதுக்கு ஒரு கட் அவுட் பேனல் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து இந்த ஃப்ளோரில் பெட்ரூம் 3 அப்படிங்கிற ஒரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கார்னர் ஒயிட் கலர் பேனலிங் தீமில் பண்ணியிருக்கோம் வித் டெக்கரேட்டிவ் பேனல் ஆல்சோ. அதுக்கப்புறம் அதேமாதிரி கீழே பெட்ரூம் 1 இருக்கிற மாதிரியே ஒரு சின்ன டிவி யூனிட் வித் வால் பேனலிங் கோயிங் ஆன் த டாப் ஆஃப் த சீலிங், அப்படியே சீலிங்கில் போயிட்டு ஆப்போசிட்டில் இறங்குற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் தீம். பெட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேனலிங்லேயும் இருக்கிற டெக்கரேட்டிவ் பேனல் அப்படியே வந்து ஹரிசான்டில் போய் வெர்டிக்கலாக கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டும் மேட்சிங்காக வருது. ஸோ இந்த பெட் பேனலிங்கும் இந்த டிவி பேனலிங்கும் மேட்சிங் தீமில் வரும். அடுத்தது பெட்ரூம் 4. இந்த ஹவுஸ்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பெட்ரூம் இது. ஏன்னு சொன்னால் எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பாக்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த கிளாஸ் பாக்ஸு உள்ள பெட்ரூம்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பெட்ரூம் 4 தான் இருக்குது. அந்த கம்ப்ளீட் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டு கிளாஸ் பாக்ஸு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பாக்ஸோட பாட்டமில் அந்த கிளாஸோட பாட்டமில் ஒரு அழகான ஒரு சிட்டிங் லெட்ஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். அது மார்பிள்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து சின்ன பசங்களாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன இதில் அப்படியே படுத்துட்டு ஒரு குஷனை தலைக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து புக்கு படிச்சுட்டு இருக்கலாம். இட் வில் பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸ் ஃபார் தம். ஸோ ப்ளஸ் வந்து சீலிங் டு ஃப்ளோர் ஃபுல் கிளாஸ் இருக்கிறதுனால அந்த ரூமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹைடெக் ஃபினிஷ் இருக்கும், நல்ல ஒரு காண்டெம்பரரி லுக் இருக்கும். ப்ளஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் லைட் கம்மிங் ஃப்ரம் த கிளாஸ் ஏரியா. ப்ளஸ் இது செகண்ட் ஃப்ளோரில் ரொம்ப டாப்பில் ப்ரொஜெக்டடாக இருக்கிறதுனால இதில் கிரில்லாம் கூட அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செக்யூரிட்டி ப்ராப்ளம்லாம் கிடையாது அந்த லெவலில் அப்படிங்கிறதுக்காக கிரில் எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஆல்சோ 1 or 2 ஓப்பனிங் கிளாஸஸ் ஓப்பனிங் ஃபீச்சர் ஓப்பனிங் ஷேஷஸும் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வென்டிலேஷன் தேவை அப்படின்னு சொன்னால் அந்த இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த கிளாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். இந்த ரூமோட அட்டாச்சு டாய்லெட்டும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து எல்லா டாய்லெட் மாதிரி மிக்ஸ்டு மெட்டீரியல் மார்பிள் உடன் பேனலிங் ப்ளஸ் கன்சீல்டு லைட்டிங் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கோம். கட் அவுட் பேனலிங் சீலிங்கில் ஹீட்டரை கன்சீல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹவுஸ் வந்து ஒரு சின்ன பிளாட்டில் எவ்வளோ ஸ்பேஷியஸான ஒரு ஹவுஸ் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் இது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.